இப்போ இந்த பீட்டா ஹெச்சிஜி அதிகமாகச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இன்டர்மீடியட் ரிஸ்க்குன்னு வரும். பட் ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும், நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனே மேக்ஸிமம் எடுக்க வேண்டாம். ஸோ உங்கள் குழந்தைக்காக நீங்களே மெனக்கட்டலைன்னா வேறு யாருமே மெனக்கிட மாட்டாங்க. பீட்டா ஹெச்சிஜியும் நார்மலாக இருக்குது, பேப்பேவும் நார்மலாக இருக்குது, ஒருவேளை வயசு அதிகமும். சிஆர்எல் மெஷர்மெண்ட் வர வரைக்கும் ஒவ்வொரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து பேபியோட போராட வேண்டியதாக இருக்கும். சரிம்மா, உங்களோட பேரனை எங்கே ஸ்கேன் பண்ணீங்க, உங்களோட பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் என்ன அப்படின்னு நான் கேள்வி கேட்கும் போது, சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் சார், மேலுமே குழந்தைக்கு பிரச்சனை இருந்து பீட்டா ஹெச்சிஜி அதிகமாக இருக்கா, இல்லை இந்த மாதிரி கோல் செயின் செய்யறியாக மெயின்டைன் பண்ணாதனால அதிகமாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. இந்த ரிஸ்க்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு ஹை ரிஸ்க்குன்னு வந்திருக்கு, இல்லை இன்டர்மீடியட் ரிஸ்க்குன்னு வந்திருக்குன்னா, இல்லை ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் என்டி பார்த்தேன், ஹை ரிஸ்க்னு வந்திருக்கு, இன்டர்மீடியட் ரிஸ்க்குன்னு வந்திருக்கு, என்ன பண்ணலாம்? வணக்கம். ஸோ எனக்கு மேக்ஸிமம் வர ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் சரி கமெண்ட்ஸும் சரி இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எனக்கு இன்டர்மீடியட் ரிஸ்க்னு வந்திருக்கு டபுள் மார்க்கரில், இல்லை எனக்கு ஹை ரிஸ்க்னு வந்திருக்கு, இல்லை ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் என்டி பார்த்தேன், ஹை ரிஸ்க்னு வந்திருக்கு, இன்டர்மீடியட் ரிஸ்க்னு வந்திருக்கு, என்ன பண்ணலாம்? இதுதான் எனக்கு கேட்குறீங்க. ஆனால் இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் நான் பண்ணுறதோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் கேசஸ்க்கு நடுவில் பண்ணணும், இல்லைனா கேசஸை முடிச்சுட்டு பண்ணணும். இன்றைக்கி சப்போஸ் அதிகமாக கேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நானே முடிக்கிறதுக்கு 7 மணி 8 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னால் உட்காந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில், ஏன்னா நான் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை என்னென்ன கவுன்சில் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போகுது, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஐயோ சரி அவங்க வந்து அந்த அக்னியிலே இருப்பாங்களே அந்த இதிலே இருப்பாங்களேன்னு. அதே மாதிரி சில பேர் கமெண்ட்டில் கேட்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா, சார் எனக்கு இன்டர்மீடியட் ரிஸ்க், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. சரிம்மா, உங்களோட பேரனை எங்கே ஸ்கேன் பண்ணீங்க, உங்களோட பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் என்ன அப்படின்னு நான் கேள்வி கேட்கும் போது, சார் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் சார், இன்டர்மீடியட் ரிஸ்க் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி கேட்குறீங்க. அப்படி அவ்வளோ ஈஸியாக பதில் சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதில் பல விஷயத்த நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட என்னங்கிறத முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி இது வந்து ஸ்பேஷன் ஸ்பெசிஃபிக், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முடிவு வரும். இன்டர்மீடியட் ரிஸ்க்னாலே என்ஐபிடி, ஹை ரிஸ்க்னாலே இது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஹை ரிஸ்க்னு வந்திருக்கு, இல்லை இன்டர்மீடியட் ரிஸ்க்னு வந்திருக்குன்னா, ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் இந்த ரிப்போர்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுவேன், என்னென்ன விஷயங்கள் பார்ப்பேன், அதை வச்சு நான் என்னென்ன முடிவுகள் எடுப்பேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை ஆல்மோஸ்ட் நிறைய ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் சரி, என்னோடய ஜூனியர்ஸ்க்கும் சரி, இல்லை மற்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்க்கும், அவங்களுக்கே ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து, நான் 2012 சோனாலஜி முடித்தேன், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 12 வருஷமாக நான் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டு அதில் வந்து நாலேஜ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மொதல் விஷயம், உங்களுக்கு இன்டர்மீடியட் ரிஸ்க் இல்லை ஹை ரிஸ்க்னு வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் ரிப்போர்ட் ஒரு ஃபீட்டல் மெடிசன் ரிப்போர்ட்டா இல்லை ஒரு ஆர்டினரி ரிப்போர்ட்டா அப்படின்னு நான் பார்ப்பேன். சரி எப்படி சார் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல ஃபீட்டல் மெடிசன் ரிப்போர்ட் அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்டில் அந்த ரிஸ்க் கால்குலேஷனுக்கு கீழே இந்த பேரா இருக்கும். ஸோ இந்த பேரா பாருங்கள், இந்த பேராவில் மொதல் விஷயம் என்ன கொடுத்துருக்கோம்னா, யார் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணாங்களோ அவங்களோட பேரை இங்கே கொடுத்துருக்கோம் இந்த பேராவில். இது ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் முதல்ல பேர் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த வருஷ சாஃப்ட்வேர் இது, 2013 சாஃப்ட்வேரா, 18 சாஃப்ட்வேரா, அந்த மாதிரி எந்த இயரோட சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதும் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் வந்து எந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னு இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே சரி, இந்த ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ரிஸ்க் கால்குலேஷனை தான் யூஸ் பண்ணுறோம் எல்லா ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டுமே. ஏன் சார் ஏன் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னா, அவங்க தான் நியர்லி 100,000 பேருக்கு வந்து இந்த என்டி டபுள் மார்க்கர் பண்ணி அதை வந்து ஃபாலோ அப் பண்ணி, அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜெனட்டிக் டெஸ்ட்டும் பண்ணி இதில் எத்தனை நார்மலாக இருந்தது எத்தனை அப்நார்மலாக இருந்தது அப்படிங்கிற ஃபாலோ அப் ஸ்டடி ரிசர்ச் வந்து அவங்களோடது தான். ஸோ அதனால தான் அவங்க ரிஸ்க்கை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு லைசன்ஸ் சாஃப்ட்வேர் உலகத்திலே 2 சாஃப்ட்வேர் தான் இருக்குது. அந்த 2 சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒன்று தான் நாங்கள் வாங்கி எல்லா ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல இது ஒரு ஃபீட்டல் மெடிசன் ரிப்போர்ட்டான்னு பார்ப்பேன். அப்படி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நான் பார்க்கக்கூடியது, சரி இந்த ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ரிஸ்க்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். இந்த பேரா தான் பார்ப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் ரிஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் மெட்டர்னல் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கா. அதாவது மொதல் விஷயம் அம்மாவோட வயசு, அதை எடுத்துக்கும். அதுக்கு அடுத்தது எதெல்லாம் பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே வருது அப்படின்னு, அடுத்தது அல்ட்ராசவுண்ட் மார்க்கர்ஸ். அல்ட்ராசவுண்ட் மார்க்கர்ஸ்னால் ஸ்கேனில் பார்த்த விஷயங்கள் என்னென்ன, முதல்ல என்டி நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி, நேசல் போன்,
என் மூக்கெலும்பு, அதுக்கப்புறம் டக்டஸ் ஃபினோசிஸ் டாப்ளர் அப்படின்னு சொல்லக்கூடியது வயிற்றில் இருக்க ஒரு முக்கியமான இரத்த குழாய், அதுக்கு அடுத்தது இதயத்தில் இருக்க முக்கியமான இரத்த குழாய் ட்ரைகஸ்பிட் டாப்ளர், அதுக்கப்புறம் இதய துடிப்பு ஃபீட்டல் ஹார்ட் ரேட். ஸோ இது எல்லாம் சேர்த்துக்கும் அல்ட்ராசவுண்ட்லேருந்து. அடுத்து இந்த மெட்டர்னல் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அம்மாவோட ரத்தத்தில் இருக்கிற வேல்யூஸ் அதாவது இந்த பீட்டா ஹெச்சிஜி பேப்பே அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணியிருக்கு. இப்படி கால்குலேட் பண்ணுற ரிஸ்க்கு தான் இந்த ட்ரைசோமி 21 93 95-96% சென்சிட்டிவாக இருக்கும் வித் அ ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட், அதாவது தப்பாக அது சொல்லக்கூடிய சதவீதம் ரெண்டுக்கும் கம்மியாக. அதே மாதிரி இப்போ ட்ரைசோமி 18 சரி 13 சரி இந்த மாதிரி இத்தனை விஷயங்களை சேர்த்தா தான் அது ஹைலி சென்சிட்டிவ். இப்போ சப்போஸ் இதில் ஒரு ரெண்டு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபீட்டல் மெடிசன் சென்டரில் தான் இந்த ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஸ்கேன் இப்போ நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த பேஷண்ட் ரொம்ப குண்டாக இருந்ததுனால இவங்களோட நேசல் போன் மூக்கு எலும்பினால சரியாக சொல்ல முடியல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த ட்ரைகஸ்பிட் டாப்ளர்னு அந்த இதயத்தில் இருக்க டாப்ளரையும் என்னால் சரியாக பார்க்க முடியல. ஸோ அப்போ அது ரெண்டும் இல்லாமல் இந்த அல்ட்ராசவுண்ட் மார்க்கருங்கிற இடத்துல பாருங்கள் என்டி நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி இருக்குது, டக்டஸ் ஃபினோசிஸ் இருக்குது, இதய துடிப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த நேசல் போனும் ட்ரைகஸ்பிடும் மிஸ் ஆகுது. இப்படி மிஸ் ஆகும் போது இது வந்து நமக்கு அதே 92-95% சென்சிட்டிவாக இருக்காது, இதோட சென்சிட்டிவிட்டி ஒரு 80% தான் இருக்கும். அடுத்து இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். இந்த ரிப்போர்ட் வந்து டபுள் மார்க்கர் வந்து ஒரு ஃபீட்டல் மெடிசன் யூனிட்ல பண்ணலை, அதை வந்து ஒரு நார்மல் லேபில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேபி சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணி அந்த வேல்யூவை வந்து இந்த ஃபீட்டல் மெடிசன் சாஃப்ட்வேரில் போட்டு கால்குலேட் பண்ணும் போது இதிலே கிளீனாக சொல்லுது, த ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷன் ஹேஸ் நாட் அப்ரூவ்ட் த பயோகெமிக்கல் அசே யூஸ் டு ஜென்ரேட் த ரிஸ்க் அப்படின்னு. அதாவது இந்த லேபில் பண்ணப்பட்டிருக்க அந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் வந்து வேலிடானது இல்லை அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் கிளீனாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவங்க வந்து டபுள் மார்க்கரை ஒரு எஃப்எம்எஃப் சர்டிஃபைடு லேபில் தான் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இந்த ரிப்போர்ட் 92-95% சென்சிட்டிவாக இருக்கும். அப்படி பண்ணலை அப்படின்னா அது அந்த சென்சிட்டிவிட்டி கொடுக்காது, கம்மியான சென்சிட்டிவிட்டி தான் இருக்கும். இவங்களுக்கு நான் எப்படி கவுன்சில் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கேனும் டபுள் மார்க்கரை ரிப்பீட் பண்ணணும், ஒரு ஆஸ்கர் சென்டரில் பண்ணணும், அதாவது ஒன் ஸ்டாப் கிளினிக் ஃபார் அன்இம்ப்ளாய்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற சென்டரில். ஒரு ரூமில் வந்து ஸ்கேன் மிஷின் இருக்கும், இன்னொரு ரூமில் டபுள் மார்க்கர் மிஷின் இருக்கும், இது ரெண்டுமே வந்து எஃப்எம்எஃப் சர்டிஃபைடாக இருக்கும், அங்கே போய் நீங்கள் ஸ்கேனை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவுன்சில் பண்ணுவேன். இது ஒரு எஃப்எம்எஃப் சர்டிஃபைடு ஆஸ்கர் சென்டருக்கு இல்லை ஒரு ஃபீட்டல் மெடிசன் யூனிட்டோட ரிப்போர்ட்டை பார்க்கும் போது. இப்போ நான் இல்லை சார், நான் ஒரு ஆர்டினரி இடத்துல இது பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பேராவே என் ரிப்போர்ட்டில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்ப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டபுள் மார்க்கர் ரிப்போர்ட் என் கைக்கு வருது அப்படின்னா இந்த ரிப்போர்ட் பாருங்கள், இதில் இன்டர்மீடியட் ரிஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் முதல்ல நான் என்ன பார்ப்பேன்னா, ரத்தம் எப்போ கலெக்ட் பண்ணப்பட்டது, பிளட்டை எப்போ உங்கள் உடம்புலேருந்து எடுத்தாங்களோ அந்த டேட் மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ இந்த பிளட்டு போய் அந்த சென்டர் அடைஞ்சது, அதாவது எப்போ வந்து அந்த ஜெனட்டிக் லேபை போய் ரீச் ஆச்சு அப்படிங்கிற டேட்டும் இருக்கும். ஸோ இது நியாயமாக பார்த்தா ஒரு பிளட்டை எடுத்து 4 மணி நேரத்துக்குள்ளே ரன் பண்ண வேண்டிய ஒரு டெஸ்ட் டபுள் மார்க்கருங்கிறது. ஏன்னா இந்த பீட்டா ஹெச்சிஜி பற்றி நான் ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். இந்த பீட்டா ஹெச்சிஜி அப்படிங்கிறது உடம்பை விட்டு வெளியே எடுத்த உடனே அது வந்து அந்த ஹெச்சிஜிங்கிறது பிரிய ஆரம்பிச்சு இந்த பீட்டா ஹெச்சிஜி பிளட்டில் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த பீட்டா ஹெச்சிஜி அதிகமாகச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இன்டர்மீடியட் ரிஸ்க்குன்னு வரும். பட் ப்ராப்ளம் வந்து இது ரொம்ப நேரம் வெளியே வச்சிருந்ததுனால அந்த கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணதுனால வரது. ஸோ இதை பார்க்கும் போது நான் என்ன சொல்வேன், முதல்ல வந்து இந்த டேட்டை பார்ப்பேன் எப்போ எடுத்திருக்காங்கன்னு. அது வந்து ஒரு நாளுக்குள்ளே அட்லீஸ்ட் ரீச் ஆகிருக்கணும். அப்படி ஒரு நாளுக்குள்ளே ரீச் ஆகிறதும் ஃபுல்லாக வந்து 4 டிகிரிக்கு கீழே பிளட்டை வச்சிருந்து ஸ்டோர் பண்ணி கொண்டு போயிருக்கோம். சரி, அப்படி பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ லேப் பேஷண்ட்டை கேட்குறோன்னா அவங்க இல்லை சார் நாங்கள் அப்படி தான் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பீட்டா ஹெச்சிஜி அதிகமாக இருக்குன்னா நமக்கு உண்மையிலுமே குழந்தைக்கு பிரச்சனை இருந்து பீட்டா ஹெச்சிஜி அதிகமாக இருக்கா இல்லை இந்த மாதிரி கோல்ட் செயின் செய்யணையாக மெயின்டைன் பண்ணாதனால அதிகமாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், இவங்களுக்கும் நான் டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த ரிப்போர்ட் பாருங்கள், பிளட்டை என்னைக்கு எடுத்திருக்காங்கன்னா பிளட்டை வந்து 14ஆம் தேதி எடுத்திருக்காங்க. ஆனால் இது 16ஆம் தேதி தான் போய் லேபை ரீச் ஆகிருக்கு. ஸோ அப்படி 2 நாள் டிலே ஆகி போகும்போது ஸோ இவங்க எவ்வளோ தூரம் கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டா ஹெச்சிஜி நியர்லி 3.8 moms இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பீட்டா ஹெச்சிஜிங்கிறது 1 mom தான் இருக்கணும். ஸோ இந்த 3.8ங்கிறது சாம்பிள் டிலே ஆனதுனால வந்து அதிகமாக இல்லை உண்மையாலுமே பேபிக்கு அப்நார்மாலிட்டினால் வந்து அதிகமாக நமக்கு தெரியாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களுக்கு இவங்க இன்னும் 13 வாரம் 6 நாளுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னா
நீங்கள் திரும்ப என்டி வித் டபுள் மார்க்கரை ஒரு ஃபீட்டல் மெடிசன் யூனிட்டில் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நியர்லி 93-95% சென்சிட்டிவாக இருக்கும் மரபணு பிரச்சனையை கண்டுபிடிக்க. ஸோ நீங்கள் இல்லை நாங்கள் அந்த டேட்டையே தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒன்று அவங்களுக்கு என்ஐபிடியோ இல்லை டைரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதாவது நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணுறத பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த டைம் ஃப்ரேமை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. சரி, இப்போது அதுலேயும் என்ஐபிடி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா என்ஐபிடி யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றியும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ஐபிடி பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னோட இந்த முடிவுகள் இருக்கும். சரி, இப்போ அடுத்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் பாருங்கள். இதுலேயும் இன்டர்மீடியட் ரிஸ்க் ஃபார் டவுன் சின்ட்ரோம் அப்படின்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே எதனால் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, நான் முதல்ல வந்து பீட்டா ஹெச்சிஜி அப்படிங்கிறதோட மாம் பக்கத்துலேயே எம்ஓஎம்னு இருக்கும் பாருங்கள், இந்த வேல்யூவை தான் முதல்ல பார்ப்பேன். இதை பார்க்கும் போது இந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1.45 வந்திருக்கு. அது அதிகம் கிடையாது, அது நார்மல் வேல்யூ தான். அதே மாதிரி அடுத்தது பேப்பே, இந்த பேப்பேயோட மாம் பார்ப்பேன். இந்த பேப்பே இவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1.22 மாம்னு வந்திருக்கு. ஸோ அதுவும் நார்மலாக தான் இருக்குது. சரி, பீட்டா ஹெச்சிஜியும் நார்மலாக இருக்குது, பேப்பேவும் நார்மலாக இருக்குது, ஒருவேளை வயசு அதிகமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயசை போய் பார்க்குறேன். அவங்க வயசு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஸோ 20 வயசு தான் இருக்குது. ஸோ 20 வயசு தான் ஆகுது. சரி ஓகே, என்டி ஒருவேளை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு என்டி வேல்யூவை போய் பார்க்குறேன். அந்த என்டியோட மாமும் பார்த்தீங்கன்னா 1.67 மாம்ஸில் தான் இருக்குது. வேல்யூவாக பார்த்தீங்கன்னா 2.5 தான் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நார்மலாக இருந்தோம், ஏன்டா இவங்களுக்கு ஹை ரிஸ்க் வருது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஏன் என்னோடய கால்குலேட்டரில் போட்டு கால்குலேட் பண்ணி, எஃப்எம்எஃப் சாஃப்ட்வேரில் போட்டு கால்குலேட் பண்ணும் போது இவங்களோட ரிஸ்க் எவ்வளோ வருதுன்னா, கிட்டத்தட்ட 1 in 17,000 அப்படின்னு ரிஸ்க் வருது. ஸோ இது யாராவது பண்ண டைப்பிங் எரர்னால இப்படி வந்துச்சா, இல்லை எதனால் இவங்களுக்கு இன்டர்மீடியட் ரிஸ்க் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியும் சில நேரங்களில் நடக்கலாம், ஏதாவது ஒரு எரர்னால நடக்கலாம். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் இப்போ நான் இவங்களுக்கு ஸ்கேனும் ரிப்பீட் பண்ணல, இதுவும் ரிப்பீட் பண்ணல, வேல்யூஸ்லாம் மட்டும் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும் போதே அது வந்து இன்டர்மீடியட் ரிஸ்கில் வெறும் லோ ரிஸ்க் கேட்டகரியில் தான் வந்தது. ஸோ லோ ரிஸ்கில் வரும்போது எனக்கு ஏதாவது எரர்னால இப்படி நடந்துச்சா அப்படின்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு தடவை திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது சின்ன எரர்னால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை டைரெக்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது, நான் அவங்க ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் தான் என்னால் இது பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த ரிப்போர்ட் பாருங்கள். இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஹெச்சிஜி அதிகமாகவும் பேப்பே ரொம்ப கம்மியாகவும் வருது. ஏன்டா இவங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு, ஆமாம் இது ஒன்று நீங்கள் பார்க்கும்போது ஹை ரிஸ்க்காவோ இன்டர்மீடியட் ரிஸ்க்காவோ தான் ரிப்போர்ட்டில் வரும். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, அதாவது தலையிலேருந்து பட்டக்ஸ் பகுதி வரைக்கும் இருக்க மெஷர்மெண்ட்டை போய் பார்ப்பேன், அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் இந்த க்ரௌன் ரம்ப் லெங்த் அப்படின்னு சொல்லக்கூடியதை 3 மெஷர்மெண்ட் காட்டுறேன். இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே நான் ஒரே பேபிக்கு எடுத்தது தான், ஒரே நாளில் எடுத்தது தான். ஸோ முதல்ல பார்க்குறேன், முதல்ல பார்த்தப்ப டக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிஆர்எல் இமேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சிஆர்எல்ல பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலையும் இதுவும் நேராக உட்கார்ந்த மாதிரி இருக்குது, இது ஸ்ட்ரெயிட்டாக படுத்த மாதிரியே இல்லை. அதே மாதிரி பட்டக்ஸ் ரீஜனும் கிளியராக தெரியல. ஸோ இதில் மெஷர் பண்ணி பார்க்கும் போது சிஆர்எல் எவ்வளோ வருது அப்படின்னா 43.6 வருது. ஸோ 43.6 mm வரும்போது அதை வச்சு ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா 1 in 1,100 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் வருது. இந்த 1 in 1,100ங்கிற ரிஸ்க் வந்து கரெக்டான ரிஸ்க்கு கிடையாது. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து வெயிட் பண்ணி எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை நேராக படுத்திருக்கு, தலையும் கிளியராக தெரியுது, அதோட பட்டக்ஸ் பகுதியும் கிளியராக தெரியுது. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா விலா எலும்புகள் நடுவில் தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ குழந்தை இப்படி மடங்கின மாதிரி படுத்திருக்கு. இப்படி மறங்கின மாதிரி படுத்திருக்கும் போது எடுக்கும் போதும் இந்த சிஆர்எல்ங்கிறது கம்மியாக வரும். ஸோ இந்த சிஆர்எல் கம்மியாக வரும்போது இப்போ திரும்ப இதை பேஸ் பண்ணி இப்போ இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 51.4 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி திரும்ப ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணும் போது அந்த ரிஸ்க்கு வந்து 1 in 1,400 கிட்ட அந்த ரிஸ்க்கு வருது. ஸோ இதுவும் கரெக்டான ரிஸ்க்கு கிடையாது. இன்னும் வெயிட் பண்ணி குழந்தை நேராக நியூட்ரல் பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் இப்போ எடுக்கிற சிஆர்எல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலையும் கிளியராக இருக்குது, குழந்தையோட பட்டக்ஸ் ரீஜனும் கிளியராக இருக்குது. அதே மாதிரி குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா விலா எலும்புகளும் தெரியலை, வெறும் ஸ்பைன், அதாவது முதுகெலும்பு மட்டும்தான் நேர்கோட்டில் தெரியுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாடைக்கும் நெஞ்சு எலும்புக்கும் நடுவில் கொஞ்சம் நீர் இருக்குது. அப்போ இந்த குழந்தை கரெக்டாக நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது.
இந்த பொசிஷனில் இந்த சிஆரில் எடுத்து அப்போ இவங்களுக்கு ரிஸ்க் கால்குலேட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, அவங்களுக்கு ரிஸ்க் கால்குலேட் பண்ணும் போது 1:2800 வருது. இது வெறும் இந்த என்டி அண்ட் டபுள் மார்க்கரை வச்சு நான் கால்குலேட் பண்ணது. இது கூடவே சேர்ந்து நான் சொன்ன மாதிரி நேசல் போன், டக்டஸ் வினோசிஸ், ஸ்ட்ரைக்கஸ்பிட் இந்த மாதிரி அடிஷ்னல் மார்க்கர்ஸ்லாம் சேர்த்து இதே பேபிக்கு நான் ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணும் போது ரிஸ்க் எவ்வளோ வருதுன்னா 1:18500 கிட்ட ரிஸ்க் வருது. ஸோ இது பயங்கர லோ ரிஸ்க். ஸோ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு சிஆர்எல் மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி எடுக்கிறதுனால எவ்வளோ ரிஸ்க் மாறுது. சிஆர்எல் மெஷர்மெண்ட் வர வரைக்கும் ஒவ்வொரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டும் அந்த பேபியோட போராட வேண்டியதாக இருக்கும். அப்படி அந்த நியூட்ரல் பொஷனில் நேராக நின்று இது எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஏன்னா குழந்தை தொடர்ந்து வயிற்றுக்குள்ளே மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அப்படி அசைஞ்சிட்டே இருக்க குழந்தை ஒரு ஏதாவது ஒரு வினாடியில் தான் கரெக்டாக அந்த நேர்கோட்டில் வந்து நிற்கும். அந்த வினாடியை நாங்கள் மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். அது வரைக்கும் நாங்கள் அது கூட போராடிக்கிட்டே தான் இருப்போம். நாங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லைனா உங்களோட அத்தனை கால்குலேஷனுமே தப்பாக போகுது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிஆர்எல் இமேஜோட திரும்ப அடுத்து ஒரு 5 மாதத்தில் ஒரு இதயத்தில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு நியூக்கல் பேட் திக்னஸ் இன்க்ரீஸ்டாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, ஒவ்வொரு விஷயமும் அடுத்து இந்த ரிஸ்க்கு தான் ஓகே, இந்த ரிஸ்க் லோவாக இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இந்த ரிஸ்க் லோ ரிஸ்க்காக ஓகே, இதெல்லாம் கரெக்டாக எடுத்து கரெக்டாக வந்த ரிஸ்க்கான்னு பார்ப்போம். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் இப்போ அந்த ரிஸ்க்கே என்னால் வேலிடாக எடுத்துக்க முடியாது. திரும்ப நான் வந்து வேறு ஏதாவது நேராக பண்ணிக்கூட நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணி ஆகணும், இல்லை வேறு ஏதாவது வகையில் தான் நான் என்ஐபிடியோ ஏதாவது பண்ணி தான் அவங்களுக்கு ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதாக போயிடும். இந்த ரிப்போர்ட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எங்கே ஸ்கேன் பார்க்குறீங்கிறதும் முக்கியம், எங்கே டபுள் மார்க்கர் கொடுக்குறீங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதில் பேஸ் பண்ணி வர ரிஸ்க்கு தான் உங்கள் குழந்தையோட லைஃபே தீர்மானிக்க போகுது. ஸோ உங்கள் குழந்தைக்காக நீங்களே மெனக்கெடலைன்னா வேறு யாருமே மெனக்கெட மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இருக்க பல டவுட்ஸை இது கிளியர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இனிமேல் இதனால் வர ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும், நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனே மேக்ஸிமம் எடுக்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.